ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். டுடே வந்து நம்ம பொறுமையை பற்றி பார்க்க போகிறோம். சரி, அவங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு அப்புறமா வரலாம். என்ன, ஒரு ஊரில் ஒரு குரங்கு வந்து ஒரு தோட்டம் வைக்கணும் ஆசைப்பட்டுச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுது. அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு என்னென்னா, ரொம்ப நாள் ஆகும், எதுவுமே முளைக்கவே இல்லை. என்ன, அதோட சீனியர் குரங்கிட்ட போய் கேட்குது, இப்படி நான் ஒரு தோட்டம் வச்சு ரெடி பண்ணேன், ஆனால் எதுவுமே முளைக்கவே இல்லை, என்னாச்சு வந்து பாருங்கள் அப்படி சொல்லுது. உடனே அந்த பெரிய குரங்கு சொல்லுது, விதை வச்சா தண்ணி ஊற்றணும், நீ தண்ணி ஊற்றிருக்க மாட்டேன், அதனால தான் செடி முளைக்கிற அப்படி சொல்லுது. உடனே இந்த குட்டி குரங்கு சொல்லுது, இல்லை இல்லை, நான் டெய்லியுமே காலையிலையும் சாயங்காலமும் டெய்லியுமே 8 பக்கெட் தண்ணி ஊற்றுவேன், ஆனால் எதுவுமே முளைக்கல அப்படி சொல்லி கேட்குது. உடனே இந்த பெரிய குரங்கு சொல்லுது, நீ வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிட்ட, அதனால் அது அழுவி போயிருக்கும் அப்படி சொல்லி சொல்லுது. உடனே குட்டி குரங்கு சொல்லுது, இல்லை இல்லை, நான் டெய்லியுமே அந்த விதை அழுகிருக்கான்னு எடுத்து எடுத்து பார்ப்பேன், ஆனால் அழுகவே இல்லை அப்படி சொல்லி சொல்லித்தான். உடனே பெரிய குரங்கு சிரிச்சு சொல்லிச்சா, அதனால தான் அது வந்து முளைக்க அப்படி சொல்லிச்சா. ஏன்னா உங்களுக்கு ஏதாட்டும் ஒன்று அடையணும்னா நீங்கள் கண்டிப்பாக பொறுத்து தான் ஆகணும். ஆக்சுவலி என்ன சொல்லட்டும், சக்ஸஸுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பொறுமை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக தான் மட்டும்தான் சக்ஸஸ் அடைய முடியும். ஆக்சுவலி என்ன, நான் இதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும்போது என்னோட எய்ம் என்ன, டீம் லீடர் ஆகணும்னு சொல்லி சொன்னேன். எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க, நீலாம் டீம் லீடர் ஆக முடியாது அப்படி சொன்னாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப பொறுமையோட ஃபோக்கஸ்டாக 18 மந்த் ஒர்க் பண்ணேன். ஸோ என்ன சொல்லிட்டோம், 18 மந்த் கம்ப்ளீட் ஆன உடனே எனக்கு டிஎல் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே சொன்னவங்க எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்தாங்க, நான் டிஎல் ஆகி காட்டினேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பொறுமை. ஸோ அதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ பொறுமைசாலினா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் கடைக்காக அவ்வளோ பெரிய கியூ நிற்குது, அவ்வளோ பொறுமைசாலி நம்ம. ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க, டெஃபினெட்லி யுவர் அச்சீவ் யுவர் கோல். ஸோ ரொம்ப 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 பொறுமையாக இருங்க, ஏன்னா சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொறுமை தான். பொறுமையோட உங்களோட திறமையோட ஃபோக்கஸ் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணலாம். ஸோ எஸ் அகெயின் வீர் மீட்டிங் நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்குள் நான் அஜேஷ், பாய், டேக் கேர்.